வணக்கம், இது ஏஜேஸ் ஹோம் கார்டன். நாம் இது அன்னைக்கு எங்கள் கோயில் திருவிழாவில் வாங்கின செடி அப்படின்னு காமிச்சேன். பூவெல்லாம் பறிக்காமல் விட்டதுனால அப்படியே காஞ்சி போச்சு. இது இன்றைக்கி தொட்டியில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஆல்ரெடி ஒரு செடியை நான் மாற்றி வச்சிட்டேன். அது என்னென்னா இந்த செடி தான், சாண்டல் கலர் பூ இருந்தது, அதை மாற்றி வச்சிட்டேன். அதை உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போட முடியல. இப்போது இந்த செடியை எப்படி மாற்றி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதுக்குன்னு ஒரு தொட்டி எடுத்திருக்கேன். தொட்டியில் வந்து முட்டை ஓடு, அப்புறம் வேப்ப முத்து ரொம்ப பழசானது, இது கண்டிப்பாக முளைக்காது, அதனால் அது வேப்ப புண்ணாக்குக்கு பதிலாக அதை போட்டிருக்கேன். அப்புறம் மண் கலவை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், செம்மண், வீட்டில் ஆல்ரெடி தொட்டியில் இருந்த மண், அது கூட கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு மட்டும் கலந்து வச்சுருக்கேன். உரம்லாம் இப்போ போடாண்டாம், கொஞ்சம் செடி தழுத்து வந்தப்புறம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, செடியில் இருக்க பூவெல்லாம் முதல்ல வந்து செடியை நட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும், பார்க்கலாம். செடியை பிளான் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கிறம்போது தான் பார்க்குறேன், அந்த செடியில் வந்து க்ரோபேக்கை மடித்து விட்டுருக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா மண் போட்டு உரம்லாம் போட்டால் கூட தாக்கு பிடிக்கும் போல் இருக்குது. அதனால் ஒரு மாதத்துக்கு இந்த செடியில் வந்து மாற்றி வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது க்ரோபேக்கை அழகாக மடித்து வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் கழித்து பார்த்துட்டு அப்புறம் பிளான் பண்ணலான் இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புது தளிர் வந்திருக்கு பாருங்கள், பேசல் ஸ்டெம்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த முட்டைலாம் வந்து நம்ம வாங்கும்போது இல்லை, இப்போ தான் வச்சுருக்கு. இந்த இதை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு மாதம் கழித்து நம்ம பிளான் பண்ணலாம். இதே மாதிரி ஒரு செவ்வந்தி செடி சும்மா தான் கட்டிங்ஸ் எடுத்து ஊனி வச்சேன், அது வந்து நல்லாவே தழுத்து வந்திருக்கு பாருங்கள். நல்ல பெரிய இந்த கீழே இருக்குது தான் ஊனி வச்சது இந்த செடி, இது அதுலேருந்து புதுசாக தழுத்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது. அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அன்றைக்கி நினச்ச வேலை வேறு, நமக்கு வந்து பிளான் மாற்றி வைக்கக்கூடிய வேலை இப்போதைக்கு இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இவ்வளோ நாள் இந்த க்ரோபேக்கில் வளர்க்கலாம் அப்படின்னு உங்கள் கருத்து இருந்தனா அதையும் என் கூட ஷேர் பண்ணுங்கங்க. தேங்க்யூ.